வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூ ஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். சுயதொழில் மூலம் வருமானத்தினை அதிகரித்துக் கொள்வதற்காக அரசாங்கம் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன் தெரிவிப்பு. குழந்தை பிள்ளைகள் போல நிதியமைச்சர் அலிசப்ரி வெளியிடும் கருத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது. அருட்தந்தை சக்திவேல் தெரிவிப்பு. எரிபொருள் விலைகளை அதிகரிக்குமாறும் இல்லையென்றால் எரிபொருளுக்கு அறவிடப்படும் வரியை நீக்குமாறு எரிசக்தி அமைச்சர் கோரிக்கை. இலங்கை நிலைபெறத்தகு வலுசக்தி அதிகார சபைக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச திடீர் விஜயம். எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது? அவர்களை அழித்து விட்டீர்களா? வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் கேள்வி. அமைச்சர் டலஸ் அலகப்பெரும கலந்து கொண்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் யாழ் ஊடகவியலாளர்கள் கருப்பு பட்டி அணிந்து எதிர்ப்பை தெரிவித்தனர். தமிழ் மொழி சிங்கள மொழி என்று பார்க்க வேண்டாம். இரண்டு பக்கமும் என்ன விடயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று சிந்திக்க வேண்டும். அமைச்சர் டலஸ் அலகப்பெரும தெரிவிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். சுயதொழில் மூலம் வருமானத்தினை அதிகரித்துக் கொள்வதற்காக அரசாங்கம் பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும் ஆனால் அதில் குறை காண்பதையே ஒரு சில அரசியல்வாதிகள் தொழிலாக கொண்டுள்ளனர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பொகவந்தலாவ, மஸ்கெலிய, அக்கரபத்தனை உள்ளிட்ட பிரதேசங்களில் பால் உற்பத்தியில் ஈடுபடும் பார்ப்பனியாளர்களை ஊக்குவிக்கும் முகமாக சுமார் 20 லட்சம் பெறுமதியான உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு மத்திய மாகாண மிருக உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் ஏற்பாட்டில் பொகவந்தலாவ தோட்ட விளையாட்டுக் கழக மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், இன்று மாடு வளர்ப்பின் மூலம் முன்னேற்றம் அடைந்துள்ள ஒரு சிலரை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கம் இவ்வாறான உதவிகளை செய்கின்றது. இந்நிலையில் அதனை உரிய முறையில் பயன்படுத்தி வருமானத்தினை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சிலர் அரசாங்கம் கொடுக்கும் உதவிகளை பெற்றாலும் கூட அதனை உரிய முறையில் பயன்படுத்துவதில்லை. அதே நேரம் அரசாங்கம் மாடு வளர்ப்பில் ஈடுபடுபவர்களை ஊக்குவித்து பால்மா கொள்வனவினை குறைக்க வேண்டும் என்று எண்ணியே இவ்வாறான திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அரசாங்கம் இன்று ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுகளுக்கு, ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக பல லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்றுக் கொடுத்துள்ளது. அதன்படி குறிப்பாக சுயதொழில் ஊக்குவிப்பதற்காக 40% ஒதுக்க வேண்டும் என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அவ்வாறான உதவிகளை பெற்றுக் கொண்டு ஒரு சிலர் குறை கூறுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் ஒரு ஊடக அடையாள அட்டை 3 வருடங்கள் செல்லுபடியாகும் என ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அலகப்பெரும தெரிவித்துள்ளார். ஊடக அடையாள அட்டை பெறுவதில் சிக்கல் காணப்படுகின்றமை தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் மாவட்ட தகவல் உத்தியோகத்தர் ஊடாக ஊடக அடையாள அட்டையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊடகவியலாளர்களுக்கான சம்பளம் இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லையா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு, ஊடகவியலாளர்களுக்கான சம்பளம் அரசு நிர்ணயிப்பதில்லை, ஆனால் தொழில் ரீதியாக உங்களுக்கான தளத்தை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குழந்தை பிள்ளைகளைப் போல் நீதியமைச்சர் அலிசப்ரி வெளியிடும் கருத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அவரினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நீதியமைச்சர் அலிசப்ரி கடந்த ஞாயிறு பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கியிருந்த தனிப்பட்ட பேட்டியில் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பிலும் கடந்த கால அமைதியின்மை தொடர்பிலும் உண்மைகளை வெளிப்படுத்தி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ள விடயத்தினை சர்வதேச சமூகம் ஏற்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு உட்படுத்த வேண்டும். மேலும் ஜெனிவா கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையில் அரசாங்கத்தின் நீதிக்கான அணுகல் வேலை திட்டம் மூலம் சர்வதேசத்தை ஏமாற்ற எடுத்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது. இதுவரை காலமும் வடக்கில் மக்களை மீட்க மனிதாபிமான ராணுவ நடவடிக்கையே நடந்தது என அரசாங்கம் கூறும் நிலையில் நீதியமைச்சர் அமைதியின்மை நடந்தது என்பதை உறுதியாக்கியுள்ளார். அதே நேரம் ராணுவத்தினர் காணாமல் போனதை போன்று புலிகள் அமைப்பிலும் தமிழர் தரப்பிலும் பொதுமக்கள் காணாமலாக்கப்பட்டதையும் ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்நிலைமை முற்றாக அளிக்கப்பட்டதாக கூறும் புலிகள் அமைப்பிடம் இனி விசாரணை நடத்த முடியாது. எனவே நீதியமைச்சரின் ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அமைதியின்மை மற்றும் மீறல்களில் ஈடுபட்ட படை அதிகாரிகள் தற்போது உயர் பதவிகளில் உள்ளதோடு அரசியல்வாதிகளாகவும் உள்ளார்கள். அவர்களை உயர்நிலையில் இருந்து நீக்கி விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலைகளை அதிகரிக்குமாறும் இல்லையென்றால் எரிபொருளுக்கு அறவிடப்படும் வரிகளை நீக்குமாறும் எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில கோரிக்கை விடுத்துள்ளார்.
நிதியமைச்சர் பாசல் ராஜபக்சேவிடம் அவர் கடிதம் மூலம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். எவ்வாறாயினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கோரியுள்ள விலை திருத்தங்களை செய்தால் அது வரலாற்றில் மிகப்பெரிய விலை அதிகரிப்பாக இருக்கும். இதனால் நுகர்வோரை அவதிக்கு உள்ளாக்கும் வகையிலான விலை அதிகரிப்பை மேற்கொள்ள தயாரில்லை எனவும் அமைச்சர் உதயகமன் பில குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுவது ஒரு நாள் தாமதமானாலும் அது கூட்டுத்தாபனத்தால் தாங்க முடியாத நஷ்டமாக இருக்கும் என கூட்டுத்தாபனத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை நிலைப்பருதகு வலுசக்தி அதிகார சபைக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இன்றைய தினம் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இலங்கை நிலைப்பருதகு வலுசக்தி அதிகார சபையின் அதிகாரிகளை நேரடியாக சந்தித்து தகவல் தெரிந்து கொள்ளும் நோக்கிலேயே ஜனாதிபதி அங்கு சென்றிருந்தார். புதிதாக ஆரம்பிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மீள் புதுப்பிக்கத்தக்க சக்திவெல் பயன்பாட்டிலான திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் தொடர்பில் ஆராய்வதும் இந்த பயணத்தின் நோக்கமாக அமைந்திருந்தது. மேலும் இதன்போது நாட்டிற்குள் தற்போது ஏற்பட்டுள்ள மின்சார நெருக்கடிக்கு மீள் புதுப்பிக்கத்தக்க சக்திவெல் பயன்பாட்டின் மூலம் குறுகிய காலத்திற்குள் தீர்வு காண்பதற்கு இயலுமை தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளது. தமிழ் மொழி சிங்கள மொழி என்று பார்க்க வேண்டாம், இரண்டு பக்கமும் என்ன விடயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று சிந்திக்க வேண்டும் என ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நான் ஒரு குழந்தைக்கு அண்மையில் மாயா என்று பெயர் வைத்தேன். மா என்றால் மாத்தரை, யா என்றால் யாழ்ப்பாணம். அதை நினைவில் வைத்துதான் அந்த பெயரை வைத்தேன். என்னால் இங்கு தமிழ் மொழி பேச முடியவில்லை. இது எம்முடைய பிழை இல்லை, அரசியல் பொறிமுறையின் பிழை. ஆகவே சட்டத்தால் ஊடகங்களை கட்டுப்படுத்த முடியாது என்று நினைக்கின்றேன். ஊடக சுய நிர்ணயம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உயிரோடு இல்லாதவர்களை கேட்டால் எப்படி தருவது என்று நீதியமைச்சர் கேட்கின்றாரெனில் கையளிக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்பில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்க உபசெயலாளர் ரதீஸ்வரன் கவிதா கருத்து தெரிவிக்கையில் நிதியமைச்சர் தெரிவித்த கருத்தானது எங்களை கலங்க வைத்துள்ளது. ராணுவத்தினர் புலிகளுடன் தொடர்புடையவர்களை சரணடையுமாறும் விசாரணைகளின் பின்னர் விடுதலை செய்வதாகவும் தெரிவித்த நிலையில் எனது கணவர் ராணுவத்திடம் சரணடைந்தார். அவர் மாத்திரமன்றி எனது கண் முன்னே மூன்று பேருந்துகளில் ராணுவத்தினர் பலரை ஏற்றிச் சென்றார்கள். நீதியமைச்சர் எமது உறவுகள் உயிரோடு இல்லை என்கின்றார். அப்படியாயின் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது? அவர்களை அழித்து விட்டீர்களா? இலங்கை அரசாங்கத்திடம் எமக்கு நம்பிக்கை இல்லை. அதனால்தான் நாங்கள் சர்வதேசத்திடம் நீதியை கோரி நிற்கின்றோம். எதிர்வரும் 20ஆம் தேதி இடம்பெறவுள்ள மாபெரும் போராட்டத்திற்கு அனைத்து பொது அமைப்புகள், சங்கங்கள், பொதுமக்கள், அரசியல்வாதிகள் என அனைவரும் பங்கு கொண்டு எமக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயவெத்தன தெரிவித்துள்ளார். சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து உரிமையாளர்கள் வேறு பகுதிகளுக்கு சென்று எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மேலும் பல பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றார்கள். இதற்கு தீர்வு கோரி எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும கலந்து கொண்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் யாழ் ஊடகவியலாளர்கள் கருப்பு பட்டி அணிந்து அடையாள எதிர்ப்பை தெரிவித்தனர். அழிக்கப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வெதிர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த யாழ் ஊடக அமையத்தின் இணைப்பாளர் தயாபரன், இலங்கையில் ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் தமிழ் முஸ்லீம் சிங்களவர்கள் என்று எங்களிடமிருந்து ஒரு பாகுபாடும் இல்லை. பிரச்சினை இடம்பெற்ற காலத்தில் நாங்கள் நெருக்கடிகளை சந்தித்த வேளை எங்களுக்காக முன்னின்று களமிறங்கி போராடியவர்களே கணிசமான ஊடகவியலாளர்கள் தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள். இந்நிலையில் தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் மீண்டும் அதிகரித்துள்ளமை எங்களுக்கு அதிர்ச்சியை தருகின்றது. அந்த வகையில் ஊடக அமைச்சரின் இன்றைய விஜயத்தின் போது எங்களுடைய எதிர்ப்பை அமைதியாக வெளிப்படுத்த விரும்பினோம். அதன் அடிப்படையில் நாங்கள் கருப்பு பட்டி அணிந்தவாறு அமைச்சரின் சந்திப்பில் கலந்து கொண்டோம். இதன்போது எங்களுடைய நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கின்றோம். அதாவது சாயம் பூச வேண்டாம், இது எங்களுடைய உரிமை. அகிம்சை வழியில் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றோம். இது ஒரு புரிதலாக அமைச்சருக்கு இருக்கும் என்றும் தெரிவித்தார்.
தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்கான துரும்பு காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயம் என வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி காசிப்பிள்ளை ஜெயவனிதா தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், 2015 காணாமலாக்கப்பட்ட போராட்டங்களை நலிவுபடுத்துவதும் ஒரு சட்டமூலத்திற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் வாக்களித்தும் இழப்பீட்டு பணியகத்திற்குரிய ஆதரவை பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்திற்கு வழங்கியதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் விக்னேஸ்வரன் கட்சியுமே. எனவே கூட்டமைப்பு என்ற கட்சி காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயங்களுக்கு ஒரு சர்வதேச நீதிக்கான அணுகுமுறையில் இல்லை என்றார். தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஐநாவுக்கான கடிதத்தில் சர்வதேச விசாரணை என்ற ஒரு கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே அலுவலகத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டு பின் சர்வதேச விசாரணையினை கோருவது வேடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்ட விடயத்தினை முடக்குவது போல் ஈடுபடும் அதே நேரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சரியான பாதையில் காணாமலாக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதிதான் தேவை என்றதில் உறுதியாக உள்ளது. மேலும் யாழ்ப்பாணத்தில் நடந்த மாபெரும் அரசியல் அமைப்புக்கு எதிரான போராட்டத்தில் கூட அவர்கள் சர்வதேச நீதிதான் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என கூறியிருந்தார்கள். அரசியல் அமைப்பை பற்றி கதைப்பதாக இருந்தால் தமிழ் கட்சிகள் அனைத்தும் அதற்கு உடன்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை நாங்களே தேட இயலாது. இழப்பீடுகளுடன் எங்களுடைய விடயத்தை இலங்கை பிரச்சனையாக்கி இந்த இழப்பீடுகளுடன் இந்த போராட்டம் அனைத்து விடயங்களும் நீதி கிடைக்காமல் போகும். அது ஒரு ஆபத்தான சூழல் என்ற ரீதியில் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஆதரிக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக இருப்பதில் தான் பெருமை கொள்வதாக இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் ஜூலி சுங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்ட டுவிட்டர் பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கை அரசாங்கம், சிவில் சமூகம் மற்றும் பொதுமக்கள் ஆகிய தரப்புகளுடன் இணைந்து பணியாற்ற நான் ஆர்வமாக இருக்கின்றேன். கொழும்புக்கு புறப்படுவதற்கு முன்னர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனை சந்தித்திருந்தேன். இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக இருப்பதில் நான் பெருமை கொள்வதாக ராஜாங்க செயலாளரிடம் கூறியிருந்தேன். பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் இருதரப்புகளுக்கிடையே பகிரப்பட்ட மதிப்புகளை ஆராயவும் உறவுகளை பலப்படுத்தவும் ஆவலாக உள்ளேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் கதவு மீடியாவின் இன்றைய இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன. இனி அடுத்து வருவது நாளை அதிகாலை செய்திகள். நன்றி, வணக்கம்.